செம்மையா இருக்கு. கிளைமேக்ஸ்ல மனுஷன் ஒண்ணு பண்ணுவாரு, வேற லெவல் ப்ரோ. படம் பிச்சி மதுரிடாப்ல அசத்து வைக்கும் தீபாவளி கலெக்ஷன்ஸ், லெஜெண்ட் நியூஸ், சரவணா ஸ்டோர்ஸ், பிரம்மாண்டமாய் டி நகர் மற்றும் பாடி. 2 லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா 18 ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ. ப்ரோ படம் வேற லெவல் ப்ரோ. தலைபதி சும்மா தெரிச்சா இருக்கு ப்ரோ. தலைபதி தான் சும்மா தூக்கி சொல்லிட்டாப்ல மச்சான். லோகேஷ் ஐ லவ் யூ டா. இந்த மாதிரி விஜய் திருப்பி பாப்போனா பார்க்கவே முடியாது நினைக்கிறேன். லோகேஷ் அந்த மாதிரி காட்டியிருக்காங்க. சூப்பரா இருந்து ப்ரோ, சூப்பரா இருந்து. இந்தியன் சினிமாலே ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி அந்த லெவலுக்கு பண்ணியிருக்காங்கன்னா லோகேஷ் ஐ லவ் யூ டா வேற லெவல் ப்ரோ. அனிருத் பிச்சிட்டாரு ப்ரோ. முக்கியமா அந்த ஹைனாலாம் வேற லெவல். சுப்ரமணி ஃபேன் ப்ரோ இனிமேல் நான். தளபதி தான் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் போகுது. ஆனா அந்த ஆன்டி அந்த லியோ பாட்டுக்கு ஐயோயோ, அந்த ஆன்டிய பார்த்தாலே எரிச்சலாவது ப்ரோ. அவளால பாட்டு போச்சு ப்ரோ. பாதி செம்ம கடுப்பாயிடுச்சு. செம்மையா இருக்கு. கிளைமேக்ஸ்ல மனுஷன் ஒண்ணு பண்ணுவாரு, வேற லெவல் ப்ரோ. படம் பிச்சு உதறிட்டாப்ல. த்ரிஷாவுக்கு ஓகே, நல்லா தான் ப்ரோ இருக்கு. எல்லாமே ஃபயர் ப்ரோ. மாஸ் தான், தளபதி மட்டும் தான் இங்க. விஜய் இப்படி காட்டவே முடியாது நினைக்கிறேன். எந்த டைரக்டரும் இந்த அளவுக்கு காட்ட முடியாது லியோ விஜய். பாருங்க பேர் கூட அப்படியே. கிராபிக்ஸ் எல்லாம் டாப் நாச்சா இருக்கு. ஒரு கார் சீக்வன்ஸ் நம்ம ட்ரெய்லர்ல பாத்துருப்போம். அது சான்ஸே இல்ல, எங்குமே பாத்துருக்கவே முடியாது. இந்தியன் சினிமாலே ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி அந்த லெவலுக்கு பண்ணிருக்காங்கன்னா படம் 1000 கோடி அடிக்குமா? 1000 கோடி தெரியல, பட் கண்டிப்பா ஜெயிலர் அடிச்சோம்னா ஜெயிலர் கண்டிப்பா அடிக்கும். சூப்பரா இருந்ததா? ஓகே சார், படம் எப்படி சார் இருந்தது? தளபதி படம் வேற லெவல்ல இருக்கு ப்ரோ. அந்த சாண்டிமா சார் தைரியமா நடிச்சிருக்காரு. சாண்டி பீஜம், அனிருத் பீஜம் எல்லாமே தைரியமா இருக்கு. படம் மாஸ் வேற லெவல். எல்சியூ என்னன்னு சொல்லி எல்லாருமே சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தோம். அது உண்மையிலே எல்சியூ தான். அது அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இன்னும் இருக்கு. இது வந்து இப்பதான் ஒரு புள்ளி மாதிரி. இன்னும் கோடு போடணும். இன்னும் கோடு போடுவாங்க. இன்னும் படம் இருக்கு. இன்னும் இதோட முடிய போறது இல்ல. இன்னும் லியோ தாஸோட கண்டினியூ இன்னும் இருக்கு. படம் வேற லெவல் மாசா இருக்கு. சிம்பிளா சொன்னா உலக தரம் வேர்ல்ட் வைட் மிஞ்சிடும். ஹாலிவுட் லெவலுக்கு வந்திருக்க போறான். நம்ம தமிழ் சினிமாவும் ஒரு லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான். டைட்டில் கார்டு போட்டிருக்காங்க பாருங்க, அது ஒண்ணு போதும். வேற லெவல்ல பண்ணிருக்கான் லோகேஷ். டவுட் வந்துச்சு அவர் கமல் ஃபானா விஜய் ஃபானான்ற மாதிரி டவுட் வந்துச்சு. அந்த மாதிரி பண்ணிருக்காரு படம். வேற மாதிரி பண்ணிருக்காரு. கமல் வராப்ளே உள்ள நீங்க ரொம்ப அவசரமா நீங்க ஓடி போனீங்க. ஸ்டார்ட் ஆயிருமோ அப்படிங்கறது இல்ல. அதுக்கு வர்த்தா இருந்ததா? செம்ம வர்த்தா இருந்துச்சு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும்னே வந்தோம். அதே மாதிரி பார்த்தோம். எப்படி இருந்தது? எப்படி இருந்தாரு தளபதி ஸ்கிரீன்ல பாக்க? செம்மையா இருந்தாரு. சான்ஸே இல்ல. அது செகண்ட் பார்ட்ல ஒண்ணு சூப்பரா இருந்தாரு. பழைய விஜய். ஓகே, உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சது இந்த படத்துல? மியூசிக், ஸ்டன்ட்ஸ், ஆக்டிங் எல்லாமே. அனிருத் மியூசிக்லாம் செம்மையா இருந்துச்சு. அப்ப சொல்லுங்க, படம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விஜய் அங்கிள் எப்படி நடிச்சிருந்தாரு? நான் ரெடியா வரவா அந்த பாட்டு பாட பாருங்க. ஒரு 2 லைன்ஸ் விஜய் அங்கிள் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? யார் ஃபேன்? விஜய் தான் பிடிக்குமா உங்களுக்கு? படம் எப்படி இருந்தது உங்களுக்கு? ஆக்ஷன் எல்லாம் பிடிச்சிருந்ததா? ஸ்டன்ஸ் எல்லாம் பிடிச்சதா? எந்த சாங் உனக்கு ரொம்ப பிடிச்சது? லியோ சாங் தான் பிடிச்சிருந்ததா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு.
ஓகே சார், படம் எப்படி சார் இருந்தது? அல்டிமேட் பண்ணி தான் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது? விஜய் எப்படி பண்ணியிருந்தாரு? அவர் ரொம்ப நாளமா நான் லியோல லியோல நடிச்சார் பார்த்தீங்களா, அங்கே தான் நிற்கிறா போல மனுஷன். அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக வந்து அவங்க அப்பாவே சைட் சீன்ஸ் அப்படின்னு சரி. அர்ஜுன் சீன்ஸ்லாம் எப்படி இருந்தது? அவர் ரொம்ப நாள் எப்பயும் போல நடிக்கிறாரு, கொஞ்சம் இந்த படத்தில் கொஞ்சம் மாசம் நடிச்சிருக்கா போல. லோகேஷ் நடிகாச்சும் மாசம் காமிச்சிருக்கா போல. அனிருத் மியூசிக் இன்னும் கொஞ்சம் இன்னொன்னா கொஞ்சம் கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் நல்லா கொடுத்துருக்கா போல, இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம். வைக்கும் தீபாவளி கலெக்ஷன்ஸ் வெலஜன் நியூஸ் சரவணா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் டி நகர் மற்றும் பாடி. 2 லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா 18 ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ.